என்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி ஒரு இடங்கள் வரவே வந்திருக்காது. ஏன்னா ஏழு மட்டும் சீதனை நான் குடுத்திருக்கிறேன் அல்லவா, நிச்சயமாக இந்த ஒரு கொடுமை வரவே வந்திருக்காது என்னுடைய தங்கைக்கு. சரி, இருந்தாலும் அம்மா, உன்னுடைய தாய் தன்னுடைய பேரு சொன்ன, உன்னுடைய பெயரும் சொன்ன, உன்னுடைய கணவருடைய பெயரும் சொன்ன, இருந்தனால கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன, அதாவது உன் கூட பிறந்தவர் கூட்டுப்பால் உண்டவர்கள் சேரா பிறந்தவர்கள், உன் கூட பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? என்னுடைய Yeah, that was awesome.
ஒரே ஒரு தங்கை என்று சொல்லி முடிக்க நான் ஏழு மட்டும் இந்த அகில உலகத்திலே எந்த அண்ணனும் கொடுக்காத சிறு வரிசை ஏழு வண்டி சேதம் கொடுத்தேன் அம்மா அண்ணெல்லாம் குறையாது அப்படி சிறு வரிசை கொடுத்த உடனே இந்த குரத்திலே நான் உயிரோடு பார்ப்பதா கொஞ்சம் Yeah!
கல்யாணம் செய்து ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தேன், எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்து எந்த ஒரு குறையுமே இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தோம். கடைசியாக பாரா 12 வருட காலமாக எங்கள் நாட்டிலேயே மழையே இல்லை. என்ன பனிரெண்டு வருஷமாக எங்க நாட்டில் மழையா இல்ல, நாடு செழிக்கவில்லை, நல்ல மழை பெய்யவில்லை, ஊர் செழிக்கவில்லை, உற்ற மழை பெய்யவில்லை. இந்த 12 வருஷமா எங்கள் நாட்டிலே மாலாத பஞ்சம் வந்து எங்களை வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. என் கூட பிறந்த தங்கைக்கு எந்த ஒரு குறையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிதானே தங்க கொடுத்து ஏழு கொண்டு சிறு வருஷம் நான் கொடுத்து விட்டேனே தங்க. உண்மைதான், இந்த அகில உலகத்துல எந்த ஒரு அண்ணனானவன் ஏழு கொண்டு சீதனம் யாராவது ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. கூட பிறந்தவள் குட்டுப்பால் வந்தவள் சேரா பிறந்தவள் சேர்ந்து பால் கொடுத்தன்னு சொல்லி மனிதரை நினைத்துக் கொண்டு ஒரே ஒரு தங்க என்று சொல்லி முடிக்க நான் ஏழு மணி சீதனம் நான் கொடுத்தேன். ஆமா, அல்லாதான் குறையாது. அதை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அல்லவா? அதெல்லாம் நான் ஏழு மணி சீதனம் கொடுத்தேன் அல்லவா? அதெல்லாம் என்னம்மா ஆச்சு தங்க? நீங்கள் கொடுத்த ஏழு மணி சீதனத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வைத்து சாப்பிடலாம் சொல்லி இத்தனை காலமாக அதை வச்சுதான் நாங்கள் ஜீவனம் செய்து கொண்டிருந்தோம். எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாமே தீர்ந்து விட்டது. இனிமேல் நம்ம நாட்டில் வாழ நியாயம் இல்ல, அதனால நம்ம தாய் வீடு போகலாம், நம்ம அண்ணன் வீட்டுக்கு போலாம், அங்கேயாவது கொஞ்சம் நம்ம அற வைத்து கஞ்ச வைத்த நிரப்பிக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை சாப்பாட்டுக்கோசரம் உள்ள தேடி வந்தோம். ஒரு நேர சாப்பாடு கூட இல்லாமல் ஏழு குழந்தைகள் அழைத்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு வரலாமடி வந்திருக்கிறாயே தங்கம்மா. இதோ உன்னுடைய நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டது அல்லவா? அப்படி பஞ்சம் வந்திருந்தாலும் கருதாசி ஒன்று போட்டிருந்தா நான் காத்தாக நான் வந்திருப்பேனவே தங்க. அண்ணா, ஒரு கடிதாசி எழுதிருந்தா நான் காத்தா வந்திருப்பேன்னு சொல்றீங்கல்ல? அந்த கடிதாசி வாங்கக்கூடிய காசு ஒரு 5 ரூபாய் எங்கிட்ட இருந்தா என் கடைசி புள்ளிக்கு அரை பால் வாங்கி ஊத்திருப்பேன். என்னிடத்துல காசு இருந்தால் குழந்தைக்கு பாராத ஊத்திருப்பேன் அப்படின்னு சொல்றேன் அம்மா. அந்த கடிதாசி வாங்கக்கூடிய கலவு 5 பணம் என் கையில இருந்தா என் கடைசி பிள்ளைக்கு நான் கொஞ்சம் பால் வாங்கி ஊத்தி அதை பிள்ளைக்கு வச்சிருப்பேன்னா? சரியம்மா, கடிதாசி போட்டேன்னு காத்தாவது வந்திருப்பேன்னு சொன்னா அதுக்குன்னு ஏற்றுக்கொள்ள